மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை 10 மணியில இருந்து இதுவரைக்கும் இந்த இடத்துல நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமான பல விடயங்கள் ஆராயப்பட்டன. விசேடமாக இன்றைய அரசியல் சூழ்நிலை, அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம், எங்களுடைய பிரதேசங்களிலே இயல்பு வாழ்க்கை மக்கள் திரும்ப முடியாமல் இருக்கின்ற பல அழுத்தமான விடயங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பேசி ஆராய்ந்திருக்கிறோம். இதிலே மூன்று முக்கியமான தீர்மானங்கள் இறுதியிலே செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ் அரசு கட்சி எங்களுடைய போர்க்குற்ற விசாரணைகள் சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுவதாகவும், அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும், விஷமத்தனமாகவும் பொய்யாகவும் ஒரு பரப்புரை ஒன்று செய்யப்பட்டு வருகிறது. அப்படியாக கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கவில்லை. கட்சியினுடைய நிலைப்பாடு முழுமையான சர்வதேச ஈடுபாடோடு தான் இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வந்திருக்கிறது. கட்சி தலைமையோ கட்சி உறுப்பினர்கள் எவருமோ இதற்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கவில்லை என்று நாங்கள் ஏகமனதாக இணங்கியிருக்கிறோம். தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்படும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினாலே இலங்கையினுடைய முன்மொழிவோடு சேர்த்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இந்த கட்சிக்கோ இந்த கட்சி உறுப்பினர்கள் எவருக்குமோ கிடையாது. தீர்வு அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒற்றையாட்சிக்குள் சமஷ்டி என்பதுதான் நாங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்றும், ஒரு பொய்யானதும் விஷமத்தனமுமான பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது பற்றியும் மத்திய செயற்குழு ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி மக்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்று சொன்னால், அப்படியான ஒரு நிலைப்பாட்டை கட்சியோ கட்சி தலைமையோ கட்சி உறுப்பினர்கள் எவருமோ எந்த காலத்திலையும் எடுத்திருக்கவில்லை. சமஷ்டி அடிப்படையில் இணைந்த வடகிழக்கிலே எங்களுடைய இறைமையின் அடிப்படையிலே பகிரப்படுகிற அரச அதிகாரங்களின் மூலமாக ஒரு தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு. அது தொடர்ந்து இருக்கும். இதைவிட வேறு மாற்று கருத்து எதுவும் எந்த காலத்திலேயும் எடுக்கப்படவில்லை என்பதும் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம். இதுகால வரைக்கும் அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை சம்பந்தமாகவும் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எடுத்திருக்கிற நடவடிக்கை எல்லாவற்றையும் ஆமோதிப்பதாகவும் ஆதரிப்பதாகவும் மத்திய செயற்குழு ஒரு ஏகமனதான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இந்த மூன்று தீர்மானங்களையும் தவிர வேறு இரண்டு விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஒன்று, முன்னாள் போராளிகள் அதிக அளவிலே மரணிப்பதாக வந்த செய்திகளை நாங்கள் மிகவும் தீர்க்கமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இது இதிலே உண்மை இருக்குமாக இருந்தால் பாரதூரமான ஒரு விடயம். ஆகையினாலே இதை இலகுவாக புறக்கணித்து செல்ல முடியாது. அதற்கான அடிப்படை தரவுகளை அறிகிற விடயங்களையும் சில முன்னேற்பாடான விடயங்களையும் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் இங்கே இருக்கிறார், அவருடைய தலைமையிலே வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு எடுத்திருக்கிறது. அதை கிழக்கு மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சரின் மூலமாக எடுக்கும்படியாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது இதனுடைய உண்மை சரியான விதத்திலே அறியப்படப்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இப்படியான ஒரு விடயம் நடத்தப்பட்டிருந்தால் மிக மிக பாரதூரமான ஒரு விடயம். இரண்டாவது, இப்படியான ஒரு செய்தி வந்திருக்கிற காரணத்தினாலே முன்னாள் போராளிகளும் குறிப்பாக அவர்களுடைய குடும்பத்தினரும் மிகவும் உளவியல் ரீதியிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இது
கவனமாகவும் நேர்த்தியாகவும் மிகவும் பொறுப்போடும் கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம். வெறுமனே பேச வேண்டும் என்பதற்காக, குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் என்பதற்காக பொறுப்பில்லாமல் பேசி ஏற்கனவே நொந்து போயிருக்கிற போராளிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் இன்னும் கூடுதலான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆதரவுகளையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எடுத்திருக்கிறோம். கடைசியாக, அண்மையிலே குமரபுரம் சம்பந்தமான கொலை வழக்கு தீர்ப்பொன்று கொடுக்கப்பட்டிருப்பது எங்களுடைய மக்களுக்கு விசேடமாக, அந்த கொலை சம்பவத்திலே இருந்து தப்பினவர்களுக்கு பெரும் ஏமாற்றம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. 20 வருடங்களுக்கு பிறகு நேரடியாக கண்ட சாட்சிகள் சாட்சியம் அளித்திருந்தும் கூட அந்த வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், அடையாளம் காணப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இதை குறித்து இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வது உட்பட வேறு என்ன மாதிரியான நிவாரணங்களின் மூலமாக நீதி செய்யப்படலாம் என்பதை இலங்கை அரசாங்கம் விசேடமாக சட்டமா அதிபர் விசாரிக்க வேண்டும், அதற்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஏற்கனவே சட்டமா அதிபருக்கு இதை பற்றி நாங்கள் அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய கிழக்கு மாகாண அமைச்சர் நேரடியாக ஜனாதிபதிக்கும் இதனை சொல்லியிருக்கிறார். ஆகவே இதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். நீதி கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம். சம்பந்தமாக 2 வாரங்களுக்கு முன்னதாக நான் சட்டமாதிபரோடு நீண்ட ஒரு உரையாடலை மேற்கொண்டிருந்தேன். அதிலே ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை விட கணிசமான அளவு இப்பொழுது குறைந்திருக்கிறார்கள். பலர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இடையிலே ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டது அனைவருக்கும் தெரிந்தது. 99 கைதிகள் தங்களுக்கு புனர்வாழ்வு தரும்படியாக கேட்டு கடிதம் எழுதியிருந்த போதிலேயும் கூட அவர்களுடைய சட்டத்தரணி அதற்கு மறுப்பு தெரிவித்த காரணத்தினாலே அது இடைக்காலத்திலே நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் சட்டமாதிபர் இப்பொழுது திரும்பவும் அந்த முறையை ஆரம்பித்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் 2-3 பேர் போல விடுதலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புனர்வாழ்வு அமைச்சர் அன்றைய தினம் பாராளுமன்றத்திலே செப்டம்பர் 15 தேதிக்கு முன்னதாக சட்டமாதிபரிடத்தில் இருந்து இது சம்பந்தமாக முழுமையான ஒரு அறிக்கையை கொடுப்பதாக பாராளுமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சென்ற வாரம் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு ஒத்திவைப்பு பிரேரணையை எதிர்கட்சித் தலைவர் அறிவித்தல் கொடுத்திருந்தார், அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உடனடியாக அறிவிக்கும்படியாக. ஆனால் காணாமல் போனவர்களுடைய அலுவலகம் ஸ்தாபிப்பது சம்பந்தமான சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதிலே ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக அந்த ஒத்திவைப்பு பிரேரணை ஆகஸ்ட் 3 வாரத்துக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது.